நீங்கள் பார்க்கலாம், நம்ம பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங்கோட ஒரு மாத வருமானம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வரும். இங்கேயும் நான் அதுதான் சொல்ல வரேன், எங்ககிட்ட இடம் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போயே ஸ்டில் நீங்கள் கன்செஷன் நாங்கள் சொல்கிற மாதிரி கட்டினீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கும் 1 லட்சம் ரூபா மாதம் வருமானம் வரும். நாங்கள் சொன்னதை நம்பி எங்கள் நம்ம பின்னாடி கட்டிகிட்டு இருக்காரு, நம்ம நண்பர் கட்டிகிட்டு இருக்காரு, கீழே கடையோட கட்டுறாரு, மேலே பிஜி ஹாஸ்டல் போடுறாங்க. ஓகே ஓகே ஓகே, 2 ஃப்ளோர் பிஜி ஹாஸ்டல் என்ட்ரன்ஸில் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸில் போடுறோம், நம்ம தான் கன்செஷன் பிளான் கொடுத்துருக்கோம் சார். ஓகே, ஸோ நீங்கள் இடம் வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட் தாங்க இந்த பிளாட். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இந்த லே அவுட்டில் நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாம். வீடு கட்டி குடியேறலாம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி வாடகை கூட்டிங்கன்னா, சார் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு. நம்ம சைட்டு வாசல்லே தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்கு சார். ஓகே, நேர்முகமாக தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்கு, சைட் வாசல்ல நிறுத்தி கூப்பிட்டு போவாங்க. ஹாய் கைஸ், பொதுவாக நீங்கள் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா, அந்த இடம் ஒரு 5 வருஷம் கழிச்சோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ தான் அதோட வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும், ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ஒரு இடத்த வாங்கின உடனேயே நீங்கள் வருமானம் பார்க்குற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? அதுவும் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடச்சிது அப்படின்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஸோ பக்கத்தில் பார்த்தோம்னா 3000 ரூபா போகக்கூடிய இடத்துலேருந்து அப்படி அடுத்த காம்பவுண்டில் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த லேஅவுட் எங்கே இருக்குது, இந்த லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, பக்கத்தில் எவ்வளோ வாடகை போய்கிட்டு இருக்குது, இதை பற்றின முழுமையான கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். வணக்கம். ஓகே சார். ஓகே சார், நீங்கள் யார் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. என் பேர் ராஜேஷ். நம்ம ஆஃபீஸ் பேர் டிஆர்எஃப். எங்கே அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்பேடு பக்கத்தில் திருமங்கலம் அண்ணா நகர் கூட சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ். சூப்பர். ஓகே, அதான். ஸோ உங்களோட கம்பெனியில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? இந்த ப்ராஜெக்ட் ஆர்பிடி வில்லேஜ் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் வச்சுருக்கோம். வில்லேஜ்னால் வில்லேஜ்னு நினச்சிக்காதீங்க, வில்லேஜ் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. இது இருக்கிற இடம் உரகடம், நம்ம இடம் வீடு வாங்கி வசிக்கிற அளவுக்கு இடம் சுற்றி இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது, பின்னாடி ஹிரானந்தினி பேலஸ் பேலஸ் இருக்குது, 30 மாதிரி அடுக்குமாடி இருக்குது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. ஓகே சார், அப்படி இருக்கும்போது நம்ம லேஅவுட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க சார்? அம்யூனிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 40 அடி ரோடு தொடங்கி 30 அடி ரோடு 23 அடி ரோடு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். மினிமம் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிரிச்சிருக்கோம், எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு பிரிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட் லேக் வியூ சைட். இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ளே லேக் வியூ சைட் எடுத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் தரணும். பட் இங்கே அப்படிலாம் கிடையாது, நம்மளோட விசிபிலிட்டியே நல்லாயிருக்கும். டெவலப் ஆகி ஒரு 1st ஃப்ளோரில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நின்று பார்க்கும்போது உங்களோட அந்த ரம்மியமான ஒரு அழகு உங்களுக்கு தெரியும், நேச்சுரலாக இருக்கும். எஸ் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்க் கொடுத்துருக்கோம், பார்க் நல்லா பெரிய பார்க் வசதி கொடுத்துருக்கோம். கடைக்கான தனியாக இடம் ஒதுக்கி இருக்கோம், பப்ளிக் யூஸ்க்கான தனியாக இடம் ஒதுக்கி இருக்கோம். அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இப்பயே அமைச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டுக்கு நீங்கள் எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்களே என்னென்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமாம், இதுவும் டிடிசிபி அப்ரூவல் லேண்ட் தான். ப்ரமோஷன் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்ன அமைப்பா இருக்கிற ஒரே இடம் என்னன்னா, இந்த சொல்லணும் ரொம்ப பக்கத்தில் ரிலா ஹாஸ்பிட்டல், ஒரு 100 மீட்டர் 24 மணி நேரம் சர்வீஸ், 100 மீட்டர். அதுக்கு பக்கத்தில் திரிவேணி அகாடமின்னு ஒன்று, சிபிசி இன்டர்நேஷனல், கொஞ்ச தூரம் அப்படியே மெயின் ரோடு போயிட்டீங்க அப்படின்னா ஏடிஎம் சென்டர், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கு. அப்படியே கொஞ்சம் வாக்கப்ல போனீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கே போயிடலாம், வேலைக்கே போயிடலாம். சரிங்களா, நியர்பை பக்கத்தில் உரகடம் மட்டும் இங்கே தான் இருக்கு, ரெனால் டிசான் இருக்கு, டேம்லர் இருக்கு, அப்படியே அடிக்கிட்டே போனால் ராயல் என்ஃபீல்டு இருக்கு, ஜான்சன் லிஃப்ட் கம்பெனி இருக்கு, அப்போலோ டயர் கம்பெனி இருக்கு. இந்த பக்கம் அப்படியே சொல்லிட்டே போனோம் அப்படின்னா 7 லிருந்து ஆரம்பிச்சு Z வரையும் கம்பெனி இருக்கு. சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க, இந்த பக்கம் இருக்கு, இதுனா ஒரு 3 கிலோமீட்டர் இதெல்லாம் சுற்றுலா சுற்றிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், 8 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. டிமார்ட் இங்க நியர்பை உரகடத்துக்கும் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை நான் டிமார்ட் மென்ஷன் பண்றேன்னா, அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்க வருது அப்படின்னா உங்களுக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இது மட்டும் இல்லாம
நம்ம சைட்டுக்கு அப்படியே ஒண்ணுல பின்னாடி ஓபன் முன்ன என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் பிஜி மாதிரி தங்கிட்டு இருக்காங்க 4500 மொபைல் பசங்க தங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தங்கி இங்க இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க சார் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கலாம் நம்ம பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் இந்த பில்டிங்கோட ஒரு மாச வருமானம் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருது இந்த பில்டிங்ல 3 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருது சார் அதேதான் பிஜி அங்க பெண்கள் தங்கிட்டு இருக்காங்க இங்க ஆண்கள் தங்கிட்டு இருக்காங்க பசங்க தங்கிட்டு இருக்காங்க 100 பசங்க தங்கிட்டு இருக்காங்க பார்த்தா தெரிதா பாருங்க ஒரு கிரவுண்டுக்கு கம்மியான ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும் நான் அதுதான் சொல்ல வரேன் எங்க கிட்ட இடம் வாங்கினீங்க அப்படின்னா இப்பயே ஸ்டில் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க சொல்ற மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் மாசம் வருமானம் வரும் நாங்க சொன்னதை நம்பி எங்க நம்ம பின்னாடி கட்டிட்டு இருக்காரு நம்ம நண்பர் கட்டிட்டு இருக்காரு கீழே கடையோட கட்டுறாரு மேல பிஜி ஹாஸ்டல் போடுறாங்க 2 ஃப்ளோர் பிஜி பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் பாத்துட்டு இருக்காங்க ஓகே சார் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு ஒர்க்கிங் பிளேஸ் நியர்பைல இருக்கு கனெக்டிவிட்டி எந்த லெவலில் சார் இருக்கும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுமா சார் இங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உரகடத்துல வந்து உரகடம் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டு வாசல்ல தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு சார் நேர்முகமா தாம்பரத்துல இருந்து பஸ் இருக்கு சைட் வாசல்ல நிறுத்தி கூட்டு போவாங்க இது நீங்க வடுக்கப்பட்டு பஸ் ஸ்டாப் போட்டீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பஸ்ஸோட வசதி எல்லாமே உங்களுக்கு காட்டிடுவாங்க சார் ஓகே சார் அப்படி இவ்வளவு வெளியே இருக்கக்கூடிய நம்ம பிளாட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது சார் பேசிக்கா நாங்க ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க பண்ணது இதுக்கு பக்கத்து காம்பவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு பண்ணோம் அதுவும் நம்ம சைட் தான் ஓகே இப்போ அதுல இருந்து ஒரு 300 ரூபாய் ஏத்தி 1800 ரூபாய்க்கு பண்றோம் சார் சூப்பர் ஓகே ஓகே பக்கத்துல எவ்வளவு சார் போய்கிட்டு இருக்கு பக்கத்துல நீங்க காணா எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீ உங்களுக்கு தெரியும் நீங்களே பாத்தீங்க ஹிராநந்தினி ஆமா நாங்க சொல்றவே தேவல எங்களோட 2 மடங்கு அதிகமா வச்சு விக்கிறாங்க ஒரு 3000 ரூபாய்க்கு சதுரடி கொடுக்குறாங்க சார் ஓகே அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே சார் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800க்கு நீங்க சேல் பண்றேன்னு சொல்றீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து சார் மினிமம் சேல் பண்றீங்க சார் மினிமம் 600 சதுரடில இருந்தே இருக்கு சார் எல்லாருமே வாங்குற மாதிரி தான் சார் எல்லா சைட்டுமே அமைக்கும் ஓகே ஓகே எல்லா தரப்பட்ட மக்கள் எல்லாரும் வாங்குற மாதிரி தான் சார் இருக்கும் ஒருத்தருக்கே வந்து வியாபாரம் பண்ணணும்னு தோணுச்சு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா இங்க நீங்க 600 சதுரடி வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பிளான் கொடுத்து கன்செஷன் வேலை கொடுத்து அவங்களோட பிளாட்லயும் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை பிளான் பண்ணி கொடுக்குதான் என்னோட திட்டம் சார் சூப்பர் ஓகே ஓகே ஸோ நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளாட்டும் சேல் பண்றீங்க வீடும் கட்டி தரீங்க இல்லையா கண்டிப்பா சார் கண்டிப்பா சூப்பர் ஓகே ஓகே சார் அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம சைட்டுக்கு நீங்க சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா கண்டிப்பா சார் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்ணி தரோம் சிலர் வந்து வீடு கட்டி குடியேறணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஓகேங்களா கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பக்காவா ஏத்த இடம்னு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒருத்தவங்க வாங்கி போடுறாங்க அவங்களுக்கு ஃபியூச்சரில் அதை ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ரீசேல் பண்ணி தருவீங்களா நிச்சயமாக கஸ்டமர் ஏற்ற தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரும் இங்கே வாங்கிட்டாங்க அப்படின்னா ரீசேலுக்கு அவங்க ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க அவங்களும் வீடு கட்டி வாடகை கூட்டு ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க இது உண்மை நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க அதுதான் சொல்கிறேன் சரிங்களா சார் ஓகே சார் எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுட்டோம் இது எல்லாமே நீங்கள் வேறு தான் சொல்ல வேண்டியதுருக்கா நிச்சயமா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ரொம்ப கம்மியா இருக்கு எவ்வளவு சீக்கிரம் நண்பர்கள் வர முடியுமோ வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு பக்கத்துல நாங்க அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண சைட் பாத்தீங்கன்னா வெறும் 1500க்கு பண்ணோம் இது 1800க்கு பண்ணோம் இப்ப அதுக்கு போகும்போது நாங்க 2100 ரூபாய் 2200 ரூபாய்க்கு தான் எம்ஆர்பி போக முடியும் ஏன்னா எம்ஆர்பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் மணி வேல்யூ தெரியும் அப்படி போகும்போது மிக சீக்கிரமா யாரெல்லாம் வராங்களோ இந்த பெஸ்ட் இடத்துல பெஸ்ட் இடம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சார் சூப்பர் ஓகே ஓகே சார் அதாங்க சோ எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இங்க நீங்க புக் பண்ண பாருங்க ஓகே சார் நீங்க திரும்ப ரீசேல் பண்றதா சொல்லிருந்தீங்க இல்லையா ஆமா ரீசேல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பூம் வந்தாதான் பண்ண முடியும் கண்டிப்பா பூம் சோ பூம் இருக்கணும் அப்பனா ஒரு growth இருக்கணும் அப்பனா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்பயே சொல்லணும் அப்படினாவே சொல்லலாம் ஃபியூச்சர் சொல்லவேனா இப்பயே நான் சொல்றேன் ப்ரெசன்ட் நம்ம ஏரியால உரகடத்துல டைட்டில் பார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமா ஆமா இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல வந்து ஆட்டோமொபைல் தான் இருந்தாங்க சரிங்களா இங்கேயே டைட்டில் பார்க் டைட்டில் பார்க்னாவே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் சரிங்களா அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு உங்களுக்கு அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் எல்லாமே வந்து இந்த ஏரியா டெவலப் ஆகுறது இது ஒரு பெரிய விஷயம் பக்கத்தில் ஹிரானந்தனி நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணது தான் இந்த விண்வீல் தயார் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி ஓகேங்களா இது வந்து பெரிய விஷயம் இது வந்து இப்போதைக்கு டெவலப் சொல்கிறேன் இதே மாதிரி டெவலப் போயிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன்
ஆறு வழிசாலை மகாபலிபுரத்துலேருந்து கிளம்பி 800 போர்ட் வரையும் போகிற ஒரே ரோடு நம்மக்கிட்ட இதோ பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக சரிங்க, இது முக்கியமான விஷயம். ஸோ அதுங்க, ஸோ இது பார்த்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ டைட்டர் பார்க் இன்னும் ஓப்பன் பண்ணலை, பண்ணிட்டாங்க அப்படின்னா வேல்யூ வேறு மாதிரி போயிடும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இங்கே வர பாருங்க. ஓகே, எங்களுக்கு இருந்து எல்லா நான் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குற மோட்டிவில் இருந்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். என்ன போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.